எக்ஸோடஸ் சாப்டர் 14 வெர்ஸ் 13 யாத்ராமத்தின் புஸ்தகம் 14 அதிகாரம் 13 14 வசனத்தை நாம் வாசித்து தியானிக்கலாம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நான் உங்களோடு கூட மூன்று விதமான வாக்கு தத்தங்களை பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஐ எம் கோயிங் டு ஷேர் வித் யூ த்ரீ கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராமிசஸ் ஃப்ரம் தீஸ் வேர்சஸ். காட் இஸ் ப்ராமிசிங் த்ரீ திங்ஸ் இன் திஸ் வேர்ஸ். கர்த்தர் மூன்று ஆசீர்வாதங்களை இந்த ரெண்டு வசனங்களிலே வாக்கு பண்ணி இருக்கின்றார். நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் ஒரு சூழ்நிலையில மனிதனோடு பேசும்போது ஏதோ ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லுகிற தேவன் அல்ல. ஆமென். ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதிக்கும் போது அவனுக்கு 7-fold blessings கொடுத்தார். 7 விதமான ஆசீர்வாதங்களை என்ன செய்தார், கொடுத்தார். ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்போது வித்தியாசமான வாக்கு தத்தங்களாலே ஆசீர்வாதங்களினாலே நம்மை நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மூன்று விதமான ஆசீர்வாதங்கள் நான் சொன்னேன் இல்லையா. முதல் ஆசீர்வாதம், தயவு செய்து அந்த வசனத்தை 13 வசனத்தை வாசியுங்கள், பார்க்கலாம். ஆண்டவர் சொல்லர், பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஹல்லேலூயா. இந்த மூன்று வாக்கு தத்தத்தை தேவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எந்த சூழ்நிலையில சொன்னார் என்பதுதான் ரொம்ப முக்கியம். நல்லா கவனிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருடங்கள் எகிப்திலே அடிமைகளாய் வாழ்ந்தார்கள். அடிமைத்தனம் என்பது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. சம்பளமே இல்லாம என்ன செய்யணும், வேலை செய்யணும். அவன் நினைக்கிற நேரத்துக்கு நமக்கு என்ன செய்வான், சாப்பாடு கொடுப்பான். அதுவும் ஒருவேளை சாப்பாடு கிடைக்கிறதே பெருசு. அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான வாழ்க்கை, அப்படிப்பட்ட கொடுமையான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் அவருடைய கண்ணீர், அவருடைய கவலை, அவருடைய வேதனை, அவருடைய கூக்குரல், அவருடைய விண்ணப்பங்களை எல்லாம் கேட்டு மோசே என்று சொல்லக்கூடிய ஒரு இரட்சகனை அனுப்பி அவனுடைய கரத்துல வல்லமையை கொடுத்து எகிப்து தேசத்துல பெரிய 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 அற்புதங்களை செய்து அவர்களை வெளியே கொண்டு வருகிறார். அல்லேலூயா. நடக்கிற சம்பவம் என்ன, எகிப்து தேசத்துல மோசே போய் நிற்கும் போது அந்த பார்வோன் ராஜா சொல்றான், உன் ஜனங்களை நான் என்ன செய்ய முடியாது, போக விட முடியாது. இவன் சொல்றான், என் ஜனங்களை என்ன செய், போக விடு, நாங்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும், நாங்க அங்க போனோம், அதுக்காக எங்களை என்ன செய், போக விடு என்று சொல்லுகிறான். ஆனா அவன் சொல்றான், உங்களை போக விட முடியாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் 10 விதமான வாதைகளை எகிப்து ராஜாவின் மேல கட்டளையிட்டார். 10 விதமான வாதைகள், பேனு, தவளை. நம்ம வீடுகளில் தவளை வந்துட்டா எப்படி இருக்கும், நம்ம வீட்டுக்கு வெளியே நம்ம ஆளுங்க பார்த்தாலே என்ன செய்ய மாட்டாங்க, வீட்டுக்கு வெளியவே போக மாட்டாங்க. நம்ம தலையில 4 பேன் இருந்தாலே என்ன செய்ய முடியாது, ஊரல் தாங்க முடியாது. வீடு ஃபுல்லா பேன் வந்துருச்சான், எப்படி இருந்திருக்கும், வண்டு, தவளை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இருட்டு, 3 நாள் அந்தகாரம். இப்படி பெரிய பெரிய வாதைகளை தேவன் அனுப்பி அவன் குடிக்கிற தண்ணி ஃபுல்லா ரத்தமா மாற்றி பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்தார். ஒண்ணுக்கும் எகிப்தின் ராஜா மடங்குற மாதிரி இல்ல. கடைசியா ஆண்டவர் ஒரு வாதையை அனுப்பினார், அதுதான் தலைச்சன் புள்ளை சங்காரம் என்று சொல்லக்கூடிய. முதல்ல எல்லாம் செத்து போகும், வீட்டுல முதல் பிறந்ததெல்லாம் செத்து போகும், ஆடுல இருந்து மாடுல இருந்து மனுஷன் வரைக்கும் முதல் எல்லாம் என்ன செஞ்சிடும், செத்து போகும். இதத்தான் நம்ம ஆளுங்க எல்லாம் இடி இடிக்கும் போது சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, வீட்டை விட்டு என்ன செய்யக்கூடாது, மூத்த புள்ள வெளியே போக கூடாது, இடி இடிக்கும் போது வெளியே போனா மூத்த புள்ள மண்டையில என்ன இறங்கிடுமா. ஆமா, அவர் அப்படியே ஆண்டனா போட்டு ரிசீவர் வச்சிருக்கிற மாதிரியும் அந்த மண்டைக்குள்ள நேரம் என்ன இறங்குற மாதிரியும் இடி இறங்குற மாதிரி. நானும் எங்க சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா அப்படி சொல்லி சொல்லியே பயமுறுத்தி இடிய பார்த்தாலே ஒரு பெரிய கிளி ஆகி போச்சு. ஆனா ஆண்டவர் கொடுக்கும் போதே பேர் இடி முழக்க மக்கள் ஊழியர்கள் என்ன செய்யறாரு, பேரை கொடுக்குற. ஆனா நமக்கு எதை பார்த்தா பயம். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தலைச்சன் புள்ள மேல ஒரு பெரிய பயம் வர்ற அளவுக்கு எகிப்தின் ஜனங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்தார். ஹல்லேலூயா. எகிப்தியருடைய பிள்ளைகள் எல்லாருலயும்
ஆண் பிள்ளைகள் எல்லாம் மரித்து போனது. முதல் பிள்ளை எல்லாம் செத்து போச்சு. ஆடு மாடு எல்லார் வீட்லயும் மரணம், எல்லார் வீட்லயும் பிரச்சனை. அது வரைக்கும் நான் விடமாட்டேன் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பார்வோன் சொல்றான். ஜனங்கள்லாம் சொல்றாங்க, தயவு செய்து இஸ்ரவேல் ஜனங்களை நம்ம ஊரை விட்டு என்ன செய்ய சொல்லுங்க, போக சொல்லு. இனிமேட்டுக்கு இவன் எங்க இருக்க வேணா, எங்களுக்கு அடிமையா வேலை செய்ய வேண்டாம். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப பந்தா வந்துடுச்சு. காலையில எந்திரிச்சு சொல்றாங்க, நாங்க ஊரை விட்டு என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம். ஏண்டா நீங்க போகணும் போகணும் தானடா கேட்டீங்க அப்படின்னு அவன் சொல்றான். நாங்க சும்மாவா போவோம், இத்தனை வருஷம் என்ன செஞ்சிருக்கிறோம், வேலை செஞ்சிருக்கிறோம். நீ பணம் கொடு, நகைய கொடு, பொண்ணை கொடு, வெள்ளிய கொடு, நாங்க போறோம். அவன் சொல்றான், பொண்ணு வெள்ளி ஆடு மாடு என்ன வேணும்னாலும் எடுத்துட்டு போ, தயவு செய்து எங்க ஊர் பக்கம் மட்டும் என்ன செய்யாத, வராத அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டாங்க. எல்லா பணத்தையும் பொருளையும் வாங்கிக்கிட்டு அத்தனை வருஷம் வேலை செஞ்சதுக்குரிய சம்பளத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு ஆடு மாடெல்லாம் ஓட்டிக்கிட்டு இவங்க எங்க போறாங்க, தங்களுக்குன்னு ஆண்டவர் குறித்த தேசத்துக்கு, கானான் தேசத்துக்கு போகிறதுக்கு பிரயாணமாய் போகிறார்கள். ஐயா அநேக நேரங்களில நம்முடைய வாழ்க்கையில கூட பாவத்திலும் சாபத்திலும் அடிமை தனத்துல இருந்த நம்ம ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், விடுதலை ஆக்கி இருக்கிறார். இப்ப ஏசப்பா நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார், பாவத்துல இருந்து விடுதலை கொடுத்துட்டார், சாபத்துல இருந்து விடுதலை கொடுத்துட்டார். நம்ம அந்த அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து எங்க போயிட்டு இருக்கிறோம், பிரயாணமா கானான் தேசத்துக்கு ஆசீர்வாதத்துக்கு நேரா போயிட்டு இருக்கிறோம். இப்படிதான் சந்தோஷமா இஸ்ரவேல் ஜனங்க என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க, போயிட்டு இருந்தாங்க. போயிட்டு இருக்கும் போது மூன்று நாலு நாள் கொஞ்ச நாள் பிரயாணம் பண்ணி போன உடனே திடீர்னு பார்த்தா இவங்க போய் முட்டி நிக்கிற இடம் என்ன அப்படின்னு கேட்டா, என்னது, செங்கடல் அப்படின்ற ஒரு கடல். கடல்ல வழி இருக்குமா சொல்லுங்க. போற ஜனங்க கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர். எத்தனை லட்சம் பேர், 30 லட்சம் ஜனங்க போறதுக்கு கப்பல் பிடிக்க முடியுமா? அந்த காலத்துல கப்பல் டிரான்ஸ்போர்டேஷன் எல்லாம் கிடையாது. இவங்க எல்லாம் வந்து எங்க நிக்கிறாங்க, முட்டிக்கிட்டு செங்கடல் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. இந்த செய்தி யாருக்கு போகுது, பார்வோனுக்கு போகுது. ஏ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் வழி தெரியாம எந்த வழியில போயிட்டு இருக்காங்களாம், அவன் ஊருக்கு போறதுக்கு வேற வழி, ஒரிஜினலா வேற வழியில போகணும், இவங்க வழி தப்பி எங்க போயிட்டு இருக்காங்க, செங்கடலுக்கு போயிட்டு இருக்கிறதா நினைச்சிட்டு போயிட்டு இருக்கிறாங்க, வழி தெரியாம போறாங்க. செங்கடல் கிட்ட போய் நின்ன உடனே செய்தி வருது பார்வோனுக்கு, செங்கடல் முன்பாக போய் அந்த 30 லட்சம் ஆட்டு மந்தைகளை போல என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க, நின்றுட்டு இருக்கிறாங்க. பார்வோனுக்கு 3 நாள் துக்கம் முடிஞ்சு போச்சு, தான் வீட்டுல இந்த சாவெல்லாம் முடிஞ்சு போச்சு. சொல்றான், ராஜா அடிமைகள் இல்லாம நம்ம ஊர்ல எதையும் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. ஏன்னு கேட்டா அவனுக்கு பிரமிட்ல இருந்து ராம்சஸ் போன்ற பெரிய பெரிய சிட்டிஸ் எகிப்திய நகரங்கள் எல்லாம் கட்டி கொடுத்தவனுங்க யார்தான், இந்த அடிமைகள் தான். இவங்க போயிட்டாங்கன்னா நம்ம எப்படி பெரிய பெரிய பில்டிங் கட்டுறது, அதனால வாடா திரும்ப போய் புடிச்சிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அவன் படைய திரட்டிக்கிட்டு எங்க வர்றான், பின்னாடி வருகிறான். முன்பக்கம் செங்கடல், பின்பக்கத்துல எதிரிகள் வந்து விட்டார்கள். 30 லட்சம் ஜனங்கள், யுத்தம் பண்ண தெரியாதவர்கள், கிட்டத்தட்ட 430 வருடம் அடிமைகளாகவே வாழ்ந்தவர்கள். அவருடைய வாழ்க்கையில எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நெருக்கமான ஒரு சூழ்நிலை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில நீ முன்னும் போக முடியாம பின்னையும் போக முடியாம என் வாழ்க்கையில என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு போராடி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதிருங்கள். ஆமென். அந்த சூழ்நிலையில தான் மோசேயை கொண்டு ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொல்லுங்க, எனக்கு முன்ன போக முடியலனாலும் பரவாயில்ல, பின்ன போக முடியலனாலும் பரவாயில்ல, கர்த்தர் சொல்றான் நிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. இவ்வளவு பெரிய சூழ்நிலையிலனால நிக்க முடியுமா, நம்ம எல்லாம் படுத்துக்கிடுவோம், பிளாட் ஆயிரும், அவ்வளவுதான். இன்னும் வாழ்ந்த என்னங்க புரோஜனம், செத்து போயெல்லாம் பாஸ்டர், இதுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் எனக்கு முன்னாடி வந்து நிக்குது அப்படின்னு சொல்லி நம்முடைய மனசு சொல்லும். கர்த்தர் சொல்றாரு, நீ நில்லு. ஆமென். எனக்காக நீ நில்லு. ஆமென். நீ நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க வாழ்க்கையில நிச்சயமாகவே ஆண்டவர் செய்ய போகிற காரியங்களை, இந்த மாதத்துல உங்களுக்காக ஆண்டவர் செய்ய போகிற காரியங்களை பார்க்க போறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. வாக்கு தத்தங்களை ஆண்டவர் கொடுக்கும் போது அப்படியே வாங்கி டக்குன்னு உள்ளார போட்டுக்கணும். ஆமென். அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில அப்படியே நிறைவேறக்கூடியது. ஆமென். ஹல்லேலூயா. இங்க நடக்கிற சம்பவம் என்ன, இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஜனங்களுடைய சூழ்நிலை எப்படி ஆயிப்போச்சு தெரியுமா, நம்ம பிரச்சனையே அதுதான். என்ன நடக்குது பாருங்க, ஜனங்க என்ன செய்யறாங்க, 11 வசனத்தை வாசிங்க, 10 வசனத்துல இருந்து வாசிங்களே. பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்திய தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். என்ன செய்தார்களா, மிகவும் பயந்தார்கள். ஆமென். நல்லா கவனிக்கணும், விட்ட எகிப்து திரும்ப வருது. என்ன வருது சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, விட்ட எகிப்திய
திரும்ப வர்றான். ஏற்கனவே அவன் தான் என்ன செஞ்சான், எப்பா உன் கூட நான் இனிமேட்டு இருக்க மாட்டேன், நீ போயிடுப்பா, நான் உன்னை விட்டுறேன் அப்படின்னு விட்டவன் என்ன செய்யறான், இப்ப திரும்ப வரான். நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைச்சிருந்துருப்போம், அது என்ன செஞ்சிட்டு இருக்குது, திரும்ப நம்ம சொல்லுவோம், பிரதர் அந்த பிரச்சனை அன்னைக்கே முடிஞ்சிச்சுன்னு நினைச்சேன் பிரதர், திரும்ப என்ன செஞ்சிச்சு, அது வந்துடுச்சு. ஆண்டவர் சொல்றாரு, நீ விட்ட எகிப்து திரும்ப வந்தா பயப்படாத, நில்லு தைரியமா, கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். ஆமென், அல்லேலூயா. ஆனா இஸ்ரவேல் ஜனங்க என்ன செஞ்சாங்க, நம்மளை போலவே பாவம் அவங்க, உடனே என்ன செஞ்சிட்டாங்க, பயந்துட்டாங்க. பயந்து என்ன செய்யறாங்க, வாசிங்க பாப்போம். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தரை நோக்கி என்ன செய்தார்கள், நம்ம எப்பயுமே அப்படிதான், பயம் வந்தா நம்ம யாரதான் கூப்பிடுவோம், கர்த்தரை நோக்கி கூப்பிடும், ஆண்டவரே எனக்கு ஏதாவது அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே, என்ன கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, அடுத்து மோசேயை நோக்கி, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டுடாச்சு, அதுக்கு அப்புறம் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்ற வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். கேக்குற கேள்வியை பாத்தீங்களா, என்ன இல்லையா எகிப்துக்குள்ள எங்களுக்கு, என்ன இருந்துச்சா, ஏன் விடுதலையே இல்ல. இவன் சொல்றான், எனக்கு என்ன இருந்துச்சு, பிரேத குழி இருந்துச்சு, அங்கேயாவது அங்க எகிப்துல பிரேத குழி இல்லைன்னா எங்களை கொண்டு வந்து எங்க சாக விடுறீங்க. அநேக நேரம் நான் நடப்போம், ஆண்டவரை தேடுறதுக்கு முன்னாடியே நான் நல்லதாங்க இருந்தேன், ஆண்டவரை தேடினதுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனையா, விடுதலைன்னு வந்த பிறகு எனக்கு இவ்வளவு பிரச்சனையா. ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில இந்த பிரச்சனைக்கு முன்பாக நின்று புலம்பிக் கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையில நீ நின்று கொண்டு கர்த்தர் உனக்கு செய்யும் ரட்சிப்பை நீ பார்க்க போகிறாய். ஆமென், அல்லேலூயா. அந்த இடத்துல பாருங்க, இன்னொரு கேள்வி கேக்குறாங்க பாருங்களேன் அவங்க, கொண்டு வந்தீர், நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன, நீங்க எங்களை கூட்டிட்டு வந்ததுனாலதாங்க எங்களுக்கு இப்படி ஆச்சு. அடுத்த மேட்டர் மொத்தமா போட்டான், மோசே உன்னை நம்பி நாங்க வந்து மோசம் போயிட்டோம். என்ன சொல்றாங்க, மோசே உன்னை நம்பி நாங்க மோசம் போயிட்டோம், உன்னை நம்பினதுனால எங்க கொண்டு விட்டுட்டீர், எங்களை வனாந்திரத்துல கொண்டு வந்து விட்டுட்டு. அதுக்கப்புறம் சொல்றாங்க பாரு, நாங்கள் எகிப்தில இருக்கும் போது வேலை செய்ய எங்களை சும்மா விட்டு விடும் என்று சொன்னோம் அல்லவா, நாங்கள் வனாந்திரத்தில் சாகிறதை பார்க்கலாம், வனாந்திரத்தில் சாகிறதை பார்க்கலாம், எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமா இருக்கும், நாங்க சாகிறத பார்க்கலாம், அட்லீஸ்ட் அங்க என்ன செஞ்சுட்டாலும் இருந்திருப்போம், அடிமையாவது வேலை செஞ்சிடுவோம். யோசிச்சு பாருங்க, அடிமைத்தனத்தில இருந்து விடுதலை வேணும்னு கத்துனது யாரு, நிச்சயமா ஆண்டவர் வந்து தானா இவங்களை என்ன செய்யல, விடுதலையாக்கல. பைபிள்ல தெளிவா சொல்லி இருக்குது, ரெண்டாம் அதிகாரத்தின் கடைசி மூன்று வசனங்களை, யாத்ராம ரெண்டாம் அதிகாரத்தின் கடைசி மூன்று வசனங்களை பாத்தீங்கன்னா, இஸ்ரவேலர் தங்கள் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தரை நோக்கி என்ன செய்தார்களா, முறையிட்டார்கள். காலம் சென்ற பின் எப்பின் ராஜா மரித்தான், இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள், முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள், அடிமைத்தனத்தில் இருந்து முறையிடும் சத்தம் சத்தம் தேவ சன்னதியில் எட்டினது. அப்போ தேவ சமூகத்துல ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு இருந்தது யார், எங்களை விடுதலையாக்கும், எங்களை விடுதலையாக்கும், எங்களை விடுதலையாக்கும், விடுதலையாக்கும்னு கேட்டதுனால மோசே அனுப்பினார். இப்ப இவங்க கோபம் யார் மேல திரும்பிருச்சு, மோசே மேல திரும்பி சொல்றான், ஐயோ மோசே ஒன்னாலதாயா இங்க வந்து என்ன செய்ய போறோம், சாக போறோம். நமக்கு எப்பயுமே யார் மேலையாவது பழிய போடுறதுக்கு ஒரு சாக்கு என்ன செய்யணும், கிடைக்கணும், கிடைக்கலன்னா நம்ம ஆத்மா என்ன செய்யாது, திருப்தியே ஆகாது. நான் சாதாரணமா சொல்றேனே, உங்க வீட்டுல திடீர்னு பால் இருக்கும், அந்த பால் திடீர்னு தட்டி விட்டு கீழே விழுந்துட்டா கூட, தானா விழுந்துட்டா கூட நம்ம யாரதான் தேடுவோம், வி ஆல்வேஸ் சீக் ஃபார் அ ஸ்கேப்கோட், ஒரு பலிக்கடாவா தேடுவோம், அதை யார் தள்ளி விட்டது, அதை யார் இப்படி செஞ்சது, அது தானா விழுந்திருக்கும். அப்ப நமக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லலாம், நமக்கு என்ன செய்யவே செய்யாது, திருப்தியே ஆகாது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் காரணம் கிடைச்சது, ஆனா கிடைச்ச நபர் தான் பாவமான ஒரு நபர், ஒரே ஆளு, அவன் போய் சொல்றான், நீர் தான் அந்த 30 லட்சம் பேரையும் என்ன செய்ய வச்சுட்டீரு, கொண்டு வந்து சாகிறதுக்கு ரெடியா வச்சுட்டீரு. நல்லா நடக்கிற சம்பவத்தை கவனிச்சு பாருங்க, அந்த மோசே தான் அந்த ஜனங்கிட்ட சொல்றான், பயப்படாதிருங்கள். ஆமென், அவன் சொல்ற கர்த்தருடைய நாமத்தை கொண்டு சொல்ற, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில, நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகள்ல எதிராக சுற்றிலும் பிரச்சனை வரும்போது ஆண்டவர் முதல்ல கொடுக்கறது என்ன அப்படின்னு கேட்டா, விடுதலை இல்ல, வாக்கு. சொல்லுங்க என்ன கொடுப்பார், சத்தமா சொல்லுங்க. நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில எதிர செங்கடல், பின்னை எதிரி, எங்கும் போக வழி இல்லை, ஆனால் ஆண்டவர் என்ன கொடுக்கிறார், நமக்கு எல்லாம் கொஞ்சம் டென்ஷனா தான் வரும், என்னன்னு கேட்டா, எனக்கு ஏதாவது பிரச்சனையில இருந்து விடுதலையை கொடுப்பீங்கன்னு பார்த்தா என்ன சொல்றீங்க,
வாக்கல்ல கொடுக்குறீங்க. ஆண்டவர் சொல்ல உனக்கு வாக்கு தான் முதல்ல கொடுப்பேன், நான் சொல்றத நிறைவேற்றுவேன். ஆமென். அல்லேலூயா. அதனாலதான் உங்களை அடிக்கடி சொல்லுவேன், பைபிள்ல வாசிங்க, பைபிள வாசிங்க, பைபிள வாசிங்க. ஏன்னா நீங்க எதை என்ன எடுக்கலாம், அங்க இருந்து ஆண்டவருடைய வாக்க பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு வார்த்தையை வாங்கிட்டீங்கன்னா அதை நிறைவேற்றாம மட்டும் அதை விடவே மாட்டார். ஆமென். உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நீக்க அந்த ஒரு வார்த்தை போதும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் எப்பயுமே வாக்கு கொடுக்கிற தேவன். இங்க பாத்தீங்கன்னா மோசேயை கொண்டு ஒரு வாக்கை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? நீங்கள் இன்றைக்கு ரட்சிப்பை பார்ப்பாய். அல்லேலூயா. அதோட இன்னொரு சொல்றாரு ஒரு காரியம். என்ன சொன்னாரு பாருங்க பாப்போம். பாருங்கள், இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை நீ என்றைக்கும் காண மாட்டே. நீ என்றைக்கும் என்ன செய்ய மாட்டே, பார்க்க மாட்டே. ஆண்டவர் கொடுத்த இரண்டாவது வாக்குத்தத்தை என்ன தெரியுமா? இன்னைக்கு பார்க்கிற எகிப்தியனை இனி என்றைக்கு நீ என்ன செய்ய மாட்டே, பார்க்க மாட்டாய். அதுக்கப்புறம் இன்னொரு காரியம் சொல்றாரு, கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்வார், யுத்தம் பண்ணுவார். நீங்கள் எப்படி இருப்பீங்க? சும்மா இருப்பீங்க? சத்தமர் அல்லலே சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் எனக்காக என்ன செய்வார், யுத்தம் பண்ணுவார். சரி, இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு முழுசா என்ன நடந்துச்சுன்னு சொல்ல போறேன். அடுத்த வசனத்துல இருந்து நீங்க வாசிச்சு பாருங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. அடுத்த வார்த்தை சொல்றாரு, என்கிட்ட ஏன்டா கேட்டுட்டு இருக்கிற, புறப்பட்டு போங்கள் என்ன செய் சொல்லு அப்படின்றாரு. எங்க போறது? முன்னாடி என்ன இருக்கு? கடலு. பின்னாடி என்ன இருக்கு? ஆண்டவர் மொட்டையா சொல்றாரு, புறப்பட்டு என்ன செய்ய பிளந்து விடு. மோசம் என்ன செஞ்சான் தெரியுமா? தைரியமா கடல் மேல கையை நீட்டினா, கையை நீட்டி நான் நினைக்கிறேன் நிச்சயமா பிளந்து விடுன்னு ஆண்டவர் சொன்னா பிளக்கணும்னா என்ன செய்யணும்? ஒன்னு ஓங்கி என்ன செய்யணும்? அடிக்கணும். அப்படி இல்லாட்டி ரெண்டு சைடு என்ன செய்யணும்? ஆக்ஷன் காட்டணும். நான் நினைக்கிறேன் ஒரு நல்ல ஒரு இடத்துல நின்றுகிட்டு அந்த சமுத்திரத்தை நோக்கி நீட்டுனா இந்த கோல் எப்படி தெரியும்னு கேட்டீங்கன்னா கடல் மேல இருக்கிற மாதிரி தெரியும். நம்ம எல்லாம் இந்த கன்னியாகுமரிக்கு நீங்க போனீங்கன்னா அந்த காலையில சூரியன் வரும்ல, அந்த சூரியனை பிடிக்கிற மாதிரி போட்டோ எடுத்து கொடுப்பாங்க. ஆனா என்ன பிடிக்க முடியாது, சூரியனை பிடிக்க முடியாது. இவன் என்ன பண்ணிருப்பான், நேரா போய் அந்த கோலை தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே பிளந்து போட்டோம் அப்படின்னு நினைச்சிருப்பான். ஒரு ஆக்ஷன் தான் செஞ்சான். நடக்கிற சம்பவம் என்ன வாசிங்க பாபோம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார். நானே கர்த்தர் என்பதை யார் அறிவார்கள்? எகிப்தியர் அறிவார்கள். இப்ப நல்லா கவனிங்க, இவங்க தற்செயலா அந்த வழியில வர குறுக்க என்ன இருக்க, செங்கடல் இருக்க, பின்னாடி எகிப்தியர் வர, இது எல்லாத்தையும் இப்ப செஞ்சது யாரு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ பர்பஸாவே உங்களை எங்க கொண்டு வந்துக்கிறாரு, செங்கடல் முன்னாடி. சொல்லுங்க, என் வாழ்க்கையில வர்ற அத்தனை பிரச்சனைக்கும் ஒரு நோக்கம் உண்டு. ஆமேன். என்ன பாருங்க, ஒரு நோக்கம் இல்லாம எனக்கு என்ன வர்றதே இல்ல, பிரச்சனை வர்றதே இல்ல. கொண்டு வர்றதே யாருதான்? ஆண்டவர் தான். ஆனா உன்னை ஒழிக்கிறதுக்காக இல்ல, அவருடைய நாமத்தையும் மகிமைப்படுத்தணும். உன்னை பார்த்தா நாலு பேர் என்ன செய்யணும், பயப்படணும்ன்றதுக்காக. ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல உங்களை பற்றிய பயமும் அச்சமும் எல்லாருக்கும் என்ன செய்யும், உண்டாகும். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, செங்கடலை ஆண்டவர் ரெண்டா பிளக்கிற வரைக்கும் இஸ்ரவேலருக்கு என்ன பேர் தெரியுமா? என்ன பேர்ல பக்கத்து நாடுலாம் சொல்லுவாங்க, என்னன்னு சொல்லியிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? ஓடுகாலி அடிமைகள். என்னன்னு சொல்லியிருப்பாங்க? அப்படித்தானே சொல்லியிருப்பா? அடிமையா இருந்தாங்க ஒரு கூட்டம், என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஓடி வந்துட்டு இருக்காங்கடா. அதாவது அவன் மத்த சுத்தி இருக்கிற நாடுகள் ஜனங்க பார்வையெல்லாம் எப்படிதான் இருக்கும், எகிப்துல இருந்து ஒரு கூட்டம் தப்பிச்சு வருதுரா, அதுல இருந்து கொஞ்சத்தை நம்ம பிடிச்சுக்குவோம், கொஞ்சத்தை நீ பிடிச்சுக்கோ, கொஞ்சத்தை அவன் பிடிச்சுக்கிட்டோம்னு ஒரு பெரிய குரூப்பே என்ன பிளான் பண்ணும், பக்கத்துல இருக்கிற குட்டி குட்டி நாடுகள்லாம் ஏ அவன் அடிமையா நம்ம பிடிச்சிட்டோம், நம்ம கொஞ்சம் வேலை வாங்கலாம்.
எதிர்பார்த்திருப்பாங்களா பார்த்திருக்க மாட்டாங்களா? ஆண்டவர் குறுக்கே எந்த நாட்டுக்குமே விடாம வனாந்தர வழியாய் அவர்களை அனுப்பி நேர செங்கடலுக்கு முன்னாடி வந்து நிறுத்துகிறார். அந்த செங்கடலுக்கு அந்தாண்ட பாத்தீங்கன்னா சுத்தி ஏழு நாடுகள் இருக்குது. அந்த ஏழு நாடுகள்ல இருக்கிற ஜனங்களுக்கும் ஒரு பெருங்கூட்டம் செங்கடல் கிட்ட வந்து முட்டிக்கிட்டு நிக்குதுன்னு தெரியும். அவங்களை பின்தொடர்ந்து எது வருதுன்னு தெரியும், பார்வோனின் சேனை வருதுன்னு தெரியும். ஆண்டவர் மோசேயின் மூலமாய் அந்த செங்கடலை ரெண்டா பிளந்த போது அதுவரைக்கும் அடிமை கூட்டமாய் பார்த்து கொண்டிருந்த மத்த ஜனங்கள்லாம் இந்த ஜனங்களை அடிமைகளா அதுக்கப்புறம் பார்க்கல. எப்படி பாக்குறாங்க தெரியுமா? ஒரு இடத்துல சொல்றாங்க, உங்களை குறித்த பயமும் அச்சமும் கிட்டத்தட்ட 700 கிலோமீட்டருக்கு தூரத்துல இருக்கிற நாட்டுல பேசுறான். உங்களை பத்தி என பயமும் அச்சமும் செங்கடலை நீங்க தொட்டும் போதே வந்துருச்சு. ஆமென். அல்லேலூயா. ஐயா, உங்க வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகள் நீங்க நினைக்கலாம் இன்னைக்கு நீங்க தேவ சமூகத்துல வந்திருக்கீங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிட வந்திருக்கீங்க. ஒருவேளை நீங்க பலவீனத்தோடு இங்க வந்திருக்கலாம், வியாதியோடு இங்க வந்திருக்கலாம். ஆண்டவர் இங்க உங்களை கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்களை கொண்டு கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார், உங்களுக்கு அற்புதம் செய்ய போறார். அதன் மூலமா அவருடைய நாம மகிமைப்பட போகிறது. ஆமேன். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்களே, நடக்கிறது என்ன வாசிங்க பாப்போம். அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவ தூதனானவர் விலகி, அது வரைக்கும் முன்னாடி போயிட்டு இருந்த தேவ தூதன் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு பின்னாக வந்து பாதுகாப்பு கொடுக்கிறார். ஏன்னா முன்னாடி என்னதான் இருக்கு? செங்கடல் தான், பிரச்சனை கிடையாது. செங்கடல் தானா வந்து யாரும் முழுங்க போறது கிடையாது, தன் ஜனங்களை முழுங்க போறது கிடையாது. அதனால முன்ன இருந்து விலகி எங்க போய் நின்னுகிட்டாரா? பல நேரங்கள்ல ஆண்டவர் முன்ன இருந்து விலகிற நேரம் தான் நமக்கு ஒண்ணுமே புரியாம, ஐயோ போச்சுடா, மாட்டிக்கிட்டோம்டா அப்படின்னு நினைச்சுக்கோம். ஆனா எங்கதான் இருக்கிறாரு? நமக்கு பின்னால பாதுகாப்பு கொடுக்கிறார். ஆமென்னு சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நடக்கிற சம்பவம் என்ன? பின்னால எகிப்தியர் இருக்கிறாங்க, எதிரிகள் இருக்கிறார்கள், பின்னே பாதுகாவல் கொடுக்கிறார். அந்த பாதுகாப்பு எப்படி இருக்குது பாருங்க. நின்றது முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் ராம் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். உங்க மேல யுத்தம் வராதபடிக்கு ஆண்டவரே தடுத்து நிறுத்துகிறார். அல்லேலூயா. இப்ப நடக்கிற சம்பவம் என்ன? பக்கத்துல வந்த சேனையை பிரிக்கிறதுக்கு ஆண்டவர் பின்னாடி வந்து நிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா வெளிச்சமா இருக்கு, இரவை வெளிச்சமாகிருச்சு. ஆனா எகிப்தியருக்கு இருட்டை இன்னும் கொஞ்சம் நேரம் இருட்டாக்கிச்சு. அந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் ராம் முழுது ஒன்றோடு சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமா இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவு வெளிச்சமாய். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இன்னும் சொல்ல போனா பின்னாடி இருந்த ஆண்டவர் வெளிச்சம் காட்டுகிறார் இவர்கள் முன்னேறி செல்வதற்காக. நடந்த சம்பவம் என்ன? மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நடந்த சம்பவத்தை கவனிக்கணும். மோசே தன்னுடைய கையில் இருக்கிற கோல் எடுத்து சமுத்திரத்தின் மேல் என்ன செய்கிறான்? நீட்டினான். வேதம் சொல்லுகிறது ராம் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து. ஆண்டவர் என்ன செஞ்சாரா? சமுத்திரத்தை ஒதுங்கும்படி ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. ஜலம் பிளந்து என்ன செய்தது? புரிந்து போயிற்று. இன்னொரு இடத்துல அந்த 15 அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா 8 வசனத்தை வாசிங்களேன். சுவாசத்தினால் ஒரிஜினலா என்ன செஞ்சார் ஆண்டவர்? நாங்க பொயட்ரியா பாடி இருக்கிறாங்க. ஆண்டவர் என்ன செஞ்சாரா? மோசே இப்படி கையை நீட்டின உடனே ஆண்டவர் என்ன செஞ்சாரா? அப்படின்னு ஊதினாரா அல்லது அப்படி ஊதினாரான்னு தெரியாது, எப்படியோ ஊதினார். ஆனா அவர் மூக்குல இருந்து என்ன வந்துச்சான்? காத்து வந்துச்சான். அவர் மூச்சு விட்டாரா? அந்த இடத்துல மூச்சு விட்டவன என்ன நடந்துச்சான்? ஜலம் குவிந்து நின்றது. வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது. வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது. ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிற்று. ஆழமான ஜலம் நடுக்கடலிலே என்ன செஞ்சுச்சான்? உறைந்து. ஒரிஜினலா நம்ம நினைச்சிட்டு இருப்போம் அப்படியே குவியலா நின்னுச்சு, தண்ணியா இருந்துச்சுன்னு. தண்ணியாலாம் இல்ல, அந்த எல்லாமே என்ன செஞ்சிருச்சு? ஐசா மாறிடுச்சு. இன்னும் சொல்ல போனா வறண்ட பூமி, வனாந்திரம், அங்க இருக்கிற கடல்ல தண்ணியே சுடணும். ஆனா இப்ப அங்க என்ன வந்துருச்சு? இப்போ ஐஸ் கட்டி ஆகி போச்சு. சைட்ல ஒரு பெரிய டவர் மாதிரி. ஒரிஜினலா தண்ணி மட்டும் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பயந்து போயிருக்கவே மாட்டாங்க. எவன் அங்க போறது? அந்த தண்ணி திரும்ப வந்துருச்சுன்னா என்ன பண்றது? பயந்துருப்பாங்க. அதனால ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா நாசியின் சுவாசத்தை ஊதினார். ஜலம் என்ன செய்தது? உறைந்து போயிட்டு. ஹல்லேலூயா. இப்ப ரெண்டு சைடும் உறைந்து போய் நிக்கிற பெரிய டவர் மாதிரி, சுவர் மாதிரி நிக்குது. யாரு உள்ளார போறா? இப்ப
இஸ்ரவேல் ஜனங்கள் உள்ளே நடந்து போகிறார்கள். நடந்து வாசிங்க பாபா 22 வசனம். சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாபா. அல்லேலூயா. உனக்கு முன்பாக ஆண்டவர் வழியை திறக்கும் போது ஒரு தடையும் இல்லாம நடந்து போவேன். ஆமென். தண்ணி கூட உனக்காக வழி விட்டு என்னவா மாறும்? வெட்டாந்தரையாய் மாறும். அல்லேலூயா. அதுக்கு முன்பாக நீ நடந்து போவாய். அங்க நடக்கிற சம்பவம் என்ன? அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து. இப்ப பாருங்க, ஆண்டவர் இவங்க கிராஸ் பண்ணி போகிற வரைக்கும் ஆண்டவர் தடுத்துக்கிட்டே இருந்தாரு. இவன் கிராஸ் பண்ணி போன உடனே ஆண்டவர் அங்கிருந்து என்ன செஞ்சிட்டாரு? கிளம்பி இப்ப எங்க வந்துட்டாரு? முன்னாடி வந்துட்டாரு. எங்க வந்துட்டாரு? பின்னாடி இருந்தானவர் இப்ப எங்க வந்துட்டாரு? ஏன்னா இவன் கடலை தாண்டின உடனே மத்த 7 ஜாதிகள் என்ன செய்யறான்? எதிரி இருக்கிறான், அவன்கிட்ட இருந்து காப்பாத்தணும்னு முன்ன வந்துட்டாரு. இப்ப முன்ன வந்த உடனே பின்னாடி ஓபன் ஆகி போச்சு. யாருக்கு? எகிப்தியருக்கு. ஆஹா, இங்க பாருங்கடா, கடல்ல ரெண்டு சைடும் சுவரா நிக்குது, வழியில என்ன செஞ்சிட்டு இருக்கிறான்? ஏங்க, நாம ஒரிஜினலா பார்வோன்னு என்ன செஞ்சிருக்கணும்? அடப்பா, இவங்க கடவுள் பயங்கரமான கடவுள், இவங்களை எப்படியாவது காப்பாத்திடுறாரு, நம்ம பேசாம பின்னாடி போயிருவோம்னு என்ன செஞ்சிருக்கணும்? ஆண்டவர் எப்பயுமே என்னதான் பண்ணிட்டு இருந்தாராம்? பார்வோனுடைய இருதயத்தை என்ன செய்தாரா? அவனோட இருதயத்தை இப்படி எல்லாம் யோசிக்கிறதுக்கே சான்ஸே என்ன செய்யல. இன்னும் சொல்ல போனா அவனை பயங்கரமான மொக்க பீச ஆண்டவர் மாத்திட்டாரு. அவனுக்கு மூளையில கொஞ்சம் கூட என்ன செய்யல, மூளையே இல்லாத மாதிரி இவன் பாட்டுக்கு என்ன செஞ்சிட்டான்? பின்னாடியே போக ஆரம்பிச்சான். நடந்த சம்பவம் என்ன? அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில். கிழக்கு வெளுத்து வரும் ஜாமம்னா விடிய காலையில ஒரு 5-5.5 மணி போல. கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்தில். நல்ல கவனிங்க, ஆண்டவர் என்ன அனுப்புனாரா? இப்ப அக்கினியும் மேகமும் வருது. எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, இவன் சேனை கடலுக்குள்ளார போயிட்டு இருக்குது, கடலுக்கு நடுவுல இப்ப என்ன வந்து இறங்குது? அக்கினி வந்து இறங்குது. ஏற்கனவே ஐஸ் கட்டி நெருப்ப பார்த்தா என்ன ஆகும்? உருகிடுமோ? உருகாதா? ஆண்டவர் பாருங்க எவ்வளவு நேக்க அடிக்கிறாரு பாருங்க. ஒவ்வொரு பாயிண்டா இங்க வந்து இவங்களை கலங்கடிக்கிற மாதிரி தெரியுது, ஆனா எதை ஹீட் பண்ணிக்கிட்டு இருக்குது? சைட்ல இருந்த ஐஸ் வால்ஸ் என்ன செஞ்சிட்டு இருக்குது? இப்போ சூடாய் உருக ஆரம்பிக்குது. நடக்கிற சம்பவம் என்ன? அவர்களுடைய ரதங்களில் இருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோட நடத்தவும் பண்ணினார். நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று. இவங்களுக்கு எங்க, இவங்களுக்கு எங்க புத்தி வருது பாரு? நடு கடல்ல நிக்கும் போது என்ன வருது? ஐயோ, யார் கூட இருக்கிறா? கர்த்தர் கூட இருக்கிறார், கர்த்தர் துணை நிக்கிறார். துணை நின்று எகிப்தியர் விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜலம் எகிப்தியன் மேலும் அவர்களுடைய ரதங்கள் மேலும் அவர்களுடைய குதிரை வீரன் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியன் அதற்கு எதிராக ஓடும் பொழுது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். ஒரிஜினலா வெறும் கடல் மட்டும் வந்துருந்துச்சுன்னா இவனுங்கெல்லாம் நீந்தி தப்பிச்சிருப்பானுங்க, ஒருத்தனாவது தப்பிச்சிருப்பான். ஆனா இந்த இடத்துல இந்த சம்பவத்துல ஒருத்தன் கூட தப்பிக்கல. ஏன் தெரியுமா? அங்க இருந்தது என்ன தண்ணி? ஐஸ் தண்ணி. என்ன தண்ணி? ஏன்னா ஆண்டவர் ஏற்கனவே பிளான் பண்ணிட்டார், இவனுங்க நீந்தி கூட என்ன செய்யக்கூடாது, தப்பிக்க கூடாது. வெறும் தண்ணியை நிக்க வைக்க என் ஆண்டவரால முடியும், ஆனா எகிப்தியர் நீந்தி என்ன செஞ்சிடக்கூடாது, தப்பிச்சிட முதல்ல பிளான் பண்ணிட்டாரு. இன்று கண்ட எகிப்தியனை நீ என்ன செய்ய மாட்டே, ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேன், காண மாட்டே. கர்த்தர் யுத்தம் பண்ணுகிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. ஐயா, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக இப்படி யுத்தம் பண்ணின தேவன், உனக்காக நான் இதே போல கிரியை செய்ய போகிறேன். உனக்கு எதிராக வியாதி இருக்கலாம், பலவீனம் இருக்கலாம், உன் வாழ்க்கையில தோல்வியை கண்டு கண்டு துவண்டு போயிருக்கலாம். உனக்கு எதிராய் வருகிற நபர்களா இருந்தாலும் சரி, சூழ்நிலையா இருந்தாலும் சரி, பாவமா இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்றாரு, இன்றைக்கு நான் உனக்கு செய்ய போகிற ரட்சிப்பை பாருங்கள். ஆமென். அல்லேலூயா. சரி, ரட்சிப்பை பாருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? அந்த ரட்சிப்புன்ற வேர்டு, அதோட அர்த்தத்தை மாத்திரம் நான் வேகமா உங்களுக்கு சொல்ல போறேன். ஐ எம் கோயிங் டு ஷேர் த மீனிங் ஆஃப் த வேர்ட் சால்வேஷன் இன் ஓல்ட் டெஸ்டமென்ட் டைம்ஸ். ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல அந்த சால்வேஷன்ற வேர்டுக்கு அப்படியே ஹீப்ரூ வேர்டு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யேஷுவா. என்னது சொல்லுங்க? யேஷுவா. யேஷுவானா யாரு? யேஷுவானா யாரு?
இயேசு. ஆமென் சொல்லுங்க பாப்போம். இயேசுன்ற பேருக்கு ரட்சிப்புன்ற பொருள். ஆண்டவர் சொல்றாரு அந்த இயேசுவா அப்படின்ற வேர்ட தான் சால்வேஷன் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டுல வச்சிருந்தார். அந்த இயேசுவான்ற பேருக்கு அர்த்தம் என்ன வேகமா நான் உங்களுக்கு சொல்றேன், எழுதி கொள்ளுங்கள். முதல் காரியம் ரட்சிப்பு என்றால் விடுதலை. சொல்லுங்க என்னது விடுதலை? டெலிவரன்ஸ். The word salvation means deliverance. God is the deliverer. Second thing, aid. A-I-D. Aid na உதவி. சொல்லுங்க என்னது ரட்சிப்புல என்ன இருக்கு? யாருடைய உதவி இருக்கு? தேவன் உதவி செய்தாரா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு? ஆண்டவர் உதவி செய்கிற தேவன். மூன்றாவது வெற்றி, விக்டரி. சொல்லுங்க வெற்றி உண்டு ரட்சிப்புல. என்ன உண்டு? இதுவரைக்கும் தோல்வியாய் இருந்த என்ன என்னவாய் மாற்றுகிறார்? வெற்றியாய் மாற்றுகிறார். நான்காவதாக ப்ராஸ்பரிட்டி, செழிப்பு உண்டு. சொல்லுங்க என்ன உண்டு? செழிப்பு உண்டு. அதாவது ரட்சிப்புல செழிப்பு உண்டு. ஐந்தாவது ஹெல்த். என்ன உண்டு? சுகம் உண்டு. சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க. நான் சொல்லிக் கொண்டிருக்கிற அந்த இயேசு உங்க வாழ்க்கையில வருவார் என்றால் நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில நான் சொன்ன இந்த அஞ்சு காரியம் வரும். விடுதலை வரும், உங்களுக்கு கடவுள்கிட்ட இருந்து உதவி வரும், உங்களுக்கு வெற்றி வரும், ப்ராஸ்பரிட்டி செழிப்பு வரும், அதுக்கப்புறம் என்ன வரும்? சுகம் உண்டாகும். ஆமென். எத்தனை பேர் இது அஞ்சும் வேணும்னு நினைக்கிறீங்க? ஆண்டவர் சொல்ற இன்றைக்கே உனக்கு அதை நான் தர முடியும். ஆமென். ஆண்டவர் எதிர்பார்க்கறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். என்ன எதிர்பார்க்கிறார் ஆண்டவர்? என்னங்க எதிர்பார்க்கிறார்? அந்த வசனத்துல இந்த செங்கடலுக்கு முன்பாக இருந்த அந்த ஜனங்கள்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்த்ததெல்லாம் என்ன தெரியுமா? ஒரு நம்பிக்கையை எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க பாபோ. அல்லேலூயா. இன்றைக்கு நான் செய்வனை நம்புன்றார். ஆமென். அவர் சொல்ற பாருங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஹேவ் எ கான்ஃபிடன்ஸ் இன் காட். கர்த்தருக்குள்ள உனக்கு என்ன உண்டாகட்டும்? ஒரு நம்பிக்கை உண்டாகட்டும். அந்த வார்த்தைகளை எதுக்கு வாக்கு கொடுக்கிறாருன்னா உனக்கு நம்பிக்கை உண்டாகணும். ஆமென். உனக்கு நம்பிக்கை உண்டாச்சுன்னா கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வார். ஆமென். நீ விசுவாசித்தால் என்ன காண்பாய்? தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆண்டவர் சொல்றாரு எக்ஸ்டெண்ட் யுவர் கான்பிடன்ஸ் ஆன் காட். தேவன் மேல உன் நம்பிக்கையை வெளிப்படுத்து, பிரகடனப்படுத்து. ஆமென். ரெண்டாவது நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம், ஃபார்ம்லி எக்ஸ்பிரஸ் யுவர் கான்பிடன்ஸ் இன் காட். தேவன் மேல இருக்கிற உன் உறுதியான நம்பிக்கை என்ன செய்? வெளிப்படுத்து. மூன்றாவது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஃபுல்லி எக்ஸ்பீரியன்ஸ் த கான்ஃபிடன்ஸ் ஆஃப் காட். தேவன் மேல வைக்கிற நம்பிக்கையை முழுசா நீ அனுபவிக்கணும். என்னன்னு கேட்டா, இஸ்ரவேல் ஜனங்க அதை அனுபவித்தார்கள். வேதத் வசனத்துல நான் சில வசனங்களை உங்களுக்கு ஆதாரமாய் கொடுக்க முடியும். ஆண்டவர் சொல்லுகிறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், நீ என் மேல நம்பிக்கையாயிரு. ஆமென். கர்த்தரை நம்பும் போது கர்த்தர் உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறார். அல்லேலூயா. வேதத்துல எப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். இயேசுவையே நீ நம்பும் போது கர்த்தர் உன் வாழ்க்கையில எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, செங்கடல் முன்னாடி நின்றாலும் சரி, பின்னாடி பார்வோன் வந்தாலும் சரி, வழியே இல்லை பிரதர், எனக்கு காப்பாத்துறதுக்கு வழி இல்லை, எனக்கு எதிராக எந்த சூழ்நிலையும் எனக்கு வாய்ப்பே இல்லை, நீங்க சொன்னாலும் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக செங்கடலை ரெண்டாய் பிளக்கிற தெய்வன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமென். ஜான் பேட்டன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊழியக்காரர், நியூ ஹர்படைஸ் தீவுல ஆண்டவருக்காய் ஊழியம் செய்தவர். அவரும் அவருடைய மனைவியும் ஊழியத்திற்கு போன ஆரம்ப நாட்களிலே நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? ஒரு நாள் இரவு அவங்க வீட்டை சுத்தி ஏகப்பட்ட செவிந்தியர்கள் வந்துட்டாங்களாம். அதாவது அவங்களாம் நர மாமிசம் சாப்பிடுறவங்க, மனுஷனை அடிச்சு சாப்பிட்டுருவாங்க, அப்படிப்பட்ட ஜனங்க சுத்தி வந்துட்டாங்களாம். அவங்க வீட்டுக்கு நெருப்பு வைக்கணும்னு சொல்லி வந்து நின்றுட்டு நைட்டு ஃபுல்லாக வந்து நின்றுட்டு இருந்துட்டு தானாக போயிட்டாங்களாம். இவருக்கு ஒன்றுமே புரியலையாம். ஒரு வருடம் கழித்து அந்த ஒரு குரூப் வந்துச்சு இல்லையா நெருப்பு பத்த வைக்கிறதுக்கு, அந்த குரூப்போட தலைவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டானாம். அப்போ அந்த குரூப்போட தலைவன்கிட்ட இவர் கேட்டாராம், என்னப்பா நடந்துச்சு அன்னைக்கு நீங்க என் வீட்டை கொளுத்துணும்னு வந்தீங்க, தானா என்ன செஞ்சிட்டீங்க போயிட்டீங்க அப்படின்னா, அப்போ அவர் சொன்னாராம், அதுதான் உங்க வீட்டில் நூற்றுக்கணக்கான நபர்கள் பட்டயத்தோட கத்தியோட நின்னாங்களே அப்படின்னா. இவருக்கு ஒண்ணுமே புரியலையா, என்னப்பா சொல்ற, எங்க வீட்டுல யாருமே நான் வைக்கலே, ஏங்க நீங்க வேற வெள்ளையும் சொல்லையுமா நல்லா என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, அவங்க ட்ரெஸ் எல்லாம் அப்படியே ஷைனிங்கா இருந்துச்சு, அப்படியே நெருப்பெறிகிற மாதிரி இருந்தாங்க, கையில என்ன வச்சுக்கிட்டு இருந்தாங்க, பட்டயம் வச்சுட்டு நின்னாங்க உங்களை சுத்தி அப்படின்னு. அல்ல இல்லையா. உங்க கண்களுக்கு தெரியாத ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிறது, ஆனால் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து செய்கிற காரியம் நிச்சயமாகவே பெரிய காரியமாய் இருக்க போகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார்னு விசுவாசிக்கிறீங்க?
இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு இருக்கிறத ஆண்டவர் காண்பிக்க விரும்புகிறார். ஆனா ஒண்ணு மட்டும் எதிர்பார்க்கிறார், நீ என்னை விசுவாசி. ஆமென். எத்தனை பேர் ஆண்டவர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் சமூகத்துல முழங்கால் படிடுவோமா? முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஆண்டவர் சமூகத்துல சொல்லுங்க, அப்பா நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நம்புகிறேன் ஆண்டவரே. இதே வார்த்தை, இதே வசனம் ரெண்டு நாளாகமும் 20:17 கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கேயும் ஒரு யுத்தம், மூன்று ராஜாக்கள் ஒரு ராஜாவுக்கு எதிராய். பயந்து போன ராஜா ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறான், அப்பா என்னை காப்பாத்துங்கன்னு. ஆண்டவர் சொல்றாரு, நீ நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை பாருங்கள். வாசிங்க பாப்போம். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று, நீங்கள் தரித்து நின்று உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை, உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர், நாளைக்கு அவர் அவர்களுக்கு எதிராக புறப்படும். போதும், வேதத்துல வாசிக்கிறோம் கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் சொல்ல, தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் அற்புதத்தை பாருங்க. ஆமென். ரட்சிப்பை பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். ஒரு விடுதலையை உன் வாழ்க்கையில கட்டளையிட போகிறார். ஒரு சுகத்தை உனக்கு கட்டளையிட போகிறார். ஒரு செழிப்பை உனக்கு கட்டளையிட போகிறார். அவர் உதவியை ஆண்டவர் உனக்கு கட்டளையிட போகிறார். ஒரு வெற்றியை உன் வாழ்க்கையில கட்டளையிட போகிறார். ஐந்து காரியம் கன்ஃபார்ம்டு உனக்கு. என்ன ரட்சிப்புல இருக்கிற ஐந்து விதமான ஆசீர்வாதம் அது. ஆண்டவர் கொடுக்கிற ஐந்து விதமான ஆசீர்வாதத்துல ஒன்று விடுதலை, இரண்டாவது தேவன் கொடுக்கிற உதவி, மூன்றாவது தேவன் கொடுக்கிற வெற்றி, நான்காவது தேவன் செழிப்பு, ஐந்தாவது தேவன் கொடுக்கிற சுகம். உன் வாழ்க்கையில் அது நிச்சயமாகவே வரும். ஆண்டவர் சமூகத்தில் கண்களை மூடி, ஏசப்பா இந்த அஞ்சு காரியமும் எகிப்தியருக்கு இஸ்ரவேலருக்கு நீங்க கொடுத்தீங்க. எகிப்தியருக்கு எதிராக வந்தபோது ஆண்டவரை இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டிங்க, காப்பாற்றினீங்க, விடுதலை கொடுத்தீங்க, அவர்களை பாதுகாத்தீங்க. எனக்கு எதிராக நிறைய பிரச்சனை இருக்குப்பா, எனக்கு எதிராக நிறைய சூழ்நிலைகள் இருக்குது ஆண்டவரே, எனக்கு எதிராக வியாதி இருக்குதுப்பா, எனக்கு எதிராக பலவீனம் இருக்குது. இயேசுவே நீர் எனக்கு சுகம் கொடுப்பீர்னு இந்த மனுஷன் சொல்றாரு. அதனால நான் உங்க நம்புறேன். அட்லீஸ்ட் அப்படியாவது சொல்லுங்க, இன்றைக்கு இயேசு உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வார். மோசேயின் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்த ஜனங்களுக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்தார். இன்றைக்கும் கர்த்தருடைய ஊழியக்காரராகிய நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு ஒரு ரட்சிப்பை கட்டளையிட போகிறார். உங்க வாழ்க்கையில ஒரு ரட்சிப்பை கட்டளையிடுகிற தேவன் இன்றைக்கு உங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, அப்பா நான் உம்மை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை நம்புகிறேன் இயேசுவே, என் இருதயத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவே, ஆண்டவரே நீர் என் வாழ்க்கையில வாரும், எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் என்று சொல்லி கேளுங்க. இயேசுப்பா உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய போகிறார். நன்றி பிதாவே. இயேசுவின் நாமத்தினால் அவருடைய சமூகத்தில் வருகிறேன். இந்த நாளில் இங்கே முழங்கால் பொடிட்டு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிடுவீராக, ஒரு தெய்வீக சுகத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக, ஒரு மாபெரும் வெற்றியும் பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்புகிற எல்லா விதமான எகிப்தின் ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தினால கடிந்தப்புறப்படுத்துகிறேன் ஆண்டவரே. கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு யுத்தம் பண்ணுவீராக. இவர்கள் சும்மா இருந்து உம்முடைய வெற்றியை காண உதவி செய்யும் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறேன். அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன். வியாதி உம்முடைய பிள்ளையோடு விலக்கி போடுகிறேன். கர்த்தர் உம்முடைய பிள்ளையுடைய தேவைகளை சந்திப்பீராக. தொழிலை ஆசீர்வதிப்பீராக. அவர் வேலை ஸ்தலங்களில் கூட இருப்பீராக. போக்கிலும் வரத்திலும் கூட இருப்பீராக. இந்த மாதம் முழுவதும் ஜபத்திலும் ஆண்டவரே விண்ணப்பத்திலும் அதிகமாய் உங்க சமூகத்தில் நம்பிக்கையோடு காத்திருக்க உதவி செய்வீராக. பரிசுத்தத்தில் நீதியிலும் காத்துக்கொள்ளுவீராக. எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரிய வெற்றியை கட்டளையிடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென்.